எதிர்கட்சி அதாவது திமுக கூட்டணி கரைந்து போய்விட்டதா அல்லது திமுக அரசின் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்களை சொல்லக்கூடிய எதிர்க்கட்சிக்கான அந்த அறிவுரைகளை அல்லது கருத்துக்களை நீங்கள் விமர்சனங்களாக ஏன் பார்க்குறீங்க அல்லது அது வந்து வன்மத்தோடு இருக்குதுன்னு ஏன் பார்க்கணுன்ற ரெண்டு கேள்விகள் இருக்கு இல்லை முதல் இது வந்து நாங்கள் கரைஞ்சும் போகலை காணாமலும் போகலை ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பல்பீர் சிங் வந்து நாற்பத்தோரு பேருக்கு பள்ள பிடுங்கிட்டாருன்னு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்கீங்கள உங்கள் கட்சி எம்எல்ஏ இசைக்கு சுப்பியா அவர் நல்லவர்னு சொன்னார் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் கவர்மெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிச்சு அப்போ காணாமல் போனது யார் வேலை நேரத்தை அதிகரிக்க வேண்டும் என்று ஒரு மசோதாவை பாஸ் பண்ண பிறகும் நாங்கள் வந்து கவர்மெண்ட் எடுத்து போராடுறோம் தொழிற்சங்கங்கள் போராடுது அப்போது பன்னெண்டு மணி நேரம் வேலை வேலை நேரத்தை அதிகரிக்க கூடாதுன்னு எதிர்ப்பு நீங்க நீங்க என்ன பண்ணீங்க அப்போ நீங்களும் பாஜகவும் கைகோர்த்து ஒன்னா நீங்க வெளியே நின்றுட்டு இருந்தீங்களே தவிர அதை பத்தி நீங்க ஏதாவது மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரான்னு நீங்கள் கேளுங்க பார்க்கலாம் அடுத்து நீங்கள் இது மாதிரி நான் ஏராளமான விஷயங்களை சொ இப்போ சாம்சங் பிரச்சனை வந்தது அவர் கேட்டார் நீங்கள் ஏன் அங்கே போனீங்கன்னு நாங்கள் ஒரே கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் வேறு வேறு கட்சி பாஜக என்கிற ஒரு இந்தியாவை பீடித்திருக்கிற ஒரு நோய் அது அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக திமுகவோடு சேர்ந்திருக்கோம் திமுகவோட எல்லா கொள்கையும் நாங்கள் ஒத்துக்கணுன்னா நாங்கள் திமுகவில் இருந்துட்டு போயிடலாம் எதுக்கு சிபிஎம் இருக்கணும் வேங்கவேலில் முத முதல்ல போராட்டம் நடத்துனது நாங்கள் நான் என்ன கேட்குற மேல்பாதிக்கு நீங்கள் எங்கேயாவது போனீங்களா வேங்கவேலுக்கு நீங்கள் எதிர்கட்சி தானே வேங்கவேலுக்கு என்னைக்காவது போனீங்கன்னா போனீங்களா நீங்கள் எதிர்கட்சி தானே

திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரா ரெண்டாயிரத்தி பதினேழு அக்டோபர்லேருந்து இருபத்தோரு மாதம் அந்த பணத்தையே கொடுக்கல ஒன்று கோர்ட்டில் போய் நீங்கள் அமுல்படுத்த வேண்டுமென்று நீங்கள் நாங்கள் சட்டம் போட்டால் தான் அமல்படுத்த தீர்ப்பு சொன்னா தான் அமல்படுத்துவீங்கன்னா நாங்கள் சொல்கிறோன்னு சொன்ன பிறகு இருபத்தோரு மாதம் இல்லாமல் பண்ணாங்க டிஏ கொடுத்தோன்னே அதை நிப்பாட்டி வச்சது யாரு அதுக்கு முன்னாலேலாம் ஒழுங்காக தான் வந்தது அது நடந்தது ஓகே லீவ் சார் என்ற நிப்பாட்டி வைச்சது யார் நீங்கள் காண்ட்ராக்டை ஆரம்பித்து வச்சது யார் நீங்கள் அவுட் சோர்சிங்கை அவுட் ஆரம்பித்து வச்சது யார் நீங்கள் பட் இந்த எல்லாமும் இப்போதும் இருக்கிறது இந்த அரசாங்கம் இதையெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் இப்போ புது பென்ஷன் திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தது நீங்கள் இதை மாற்றணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறது நாங்கள் நீங்கள் இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அரசு இவங்க போக்குவரத்து கழகத்தில் இருக்க ஊழியர்களுக்கு ரிட்டையர் ஆனவங்களுக்கு டிஏவை நிறுத்தி வச்சது யாரு அறுபத்தெட்டு மாசம் நீங்க அதை இந்த அரசாங்கம் தொடருது அதை எதிர்த்து எங்க போராட்டம் நடக்குது ஓய்வு பெறுகிற நாளிலேயே இந்த அவங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட்டு அநேகமா சில பேர் தற்கொலை கூட பண்ணிக்கிட்டாங்க இப்போவும் கூட அவங்க நிலை நீடிக்குது ஆனால் நீங்களும் அந்த காலத்தில் முத முத ஆரம்பிச்சு வச்சு அறுபத்தெட்டு மாதம் கொடுக்காம வச்சிருந்தது நீங்கிறத மறந்துடாதீங்க எனவே இந்த பிரச்சனையில்

அப்படின்ற கேள்விகளையும் ஒரு மூணு வாக்குறுதியை பட்டியலிட்டு இதெல்லாம் நடந்திருக்கிறதா அதில் புதிய ஓய்வு திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் நடைமுறை கொண்டு வரப்படும் அப்படிங்கிற உங்களோட முன்னூத்தி ஒன்பதாவது வாக்குறுதி என்ன அப்படிங்கிற மாதிரியான பட்டியல் இதை வந்து அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லை கட்டாயமாக தமிழ்நாடு அரசாங்கம் அதை நிறைவேற்ற வேண்டும் எங்கள் கட்சி தேர்தலுக்கு முன்னால இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால கூட ஒரு லெட்டர் கொடுத்தோம் குறைஞ்சபட்சம் நீங்க வந்து இந்த ஓல்டு பென்ஷன் பழைய ஓய்வூதிய திட்டம் லீவ் சரண்டர் அதே போல நீங்க வந்து இப்போவும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறது சிறு குறு தொழில்களுக்கு அவங்களுக்கு அந்த நிலை கட்டணம் பீக்கவர் சார்ஜ் அதை இப்போ நிறுத்தி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்தமாக நீங்க நிறுத்திடணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு நாங்க நாங்க வேற கட்சிங்கிறதுனாலதான் போராடிட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கடந்த காலத்துல நீங்க இதே விஷயத்தையெல்லாம் நீங்க தான் துவைக்க வச்சீங்க நீங்க செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க உண்டா இல்லையா அதை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இப்போ போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு ஆரம்பிச்சு வச்சது நீங்க தானே சார் அரசு ஊழியர்களுக்கு சரண்டர் லீவ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது நீங்க தானே சார் நீங்க சொன்னதுனால இந்த அரசாங்கம் அதை அப்படியே கடைபிடிக்கணும்னு சொல்ல இந்த அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் போராடுகிறோம் தேவை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் ஆனால் இதையெல்லாம் பேசுறதுக்கான எந்த தார்மீகமான உரிமையும் இவர்களுக்கு கிடையாது இல்ல சார் எதிர்கட்சியா இருக்கும்போது சுட்டி காட்டுற சரி நீங்க சொன்னீங்களே இதெல்லாம் ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு அந்த கேள்வியில வைக்கும்போது அது வன்மம் சதி சூழ்ச்சின்னு அதை ஏன் பாக்கணும் ஆனா அந்த காலத்துல எவ்வளவு உலக்கு போட்டாங்க தெரியுமா கேளுங்க இப்போ வழக்கு இப்போ சுங்குவார் சத்தத்திலையும் போலீஸினுடைய ஒடுக்குமுறையை நாங்கள் எதிர்கொண்டோம் சண்டை போட்டோம் ஆனால் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் மீது வழக்கு போட்டு இந்த அரசாங்கம் வந்த பிறகு போய் பேசுறோம் அந்த வழக்கையெல்லாம் இந்த அரசாங்கம் வாபஸ் வாங்கிச்சு இன்னும் கூட சில வழக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆயிரக்கணக்கான வழக்குகள் போட்டது நீங்க தானே அவன் ப்ரொமோஷன் வாங்க முடியாது ரிட்டையர் ஆக முடியாது எதுவும் செய்ய முடியாத நிலைமையில கொண்டு போய் வச்சிங்களா இல்லையா நீங்க அதுக்கு பேரு பதிஞ்சு கொடுத்தா இன்ன வரைக்கும் பதியல இல்ல எதை பதியல சாம்சங் சிஐடியு சண்டை போடுவோம் நாங்க சண்டை போடுவோம் ஆனா நான் என்ன கேக்குறேன்னா நீங்க இருந்த காலத்துல அந்த போது நீங்க என்ன பண்ணீங்க ரிசல்ட் என்ன இல்ல நீங்க நீங்க ஒரு டாபிக் இல்ல 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 நான் என்ன கேக்குறேன் அவர் வழ எப்படி திமுக பாத்து இல்ல இல்ல அவர் பேசிக்கிறார் வர வர யாருக்கு தெரியாது வர வர அவர் முடிக்கிட்டார் கனகராஜ் இவர் பேசنا மாட்டார் நேரம் பேச கூடாது நிறுத்துறீங்க இது வரையிலும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத மாதிரி இருபத்தி ஓரு மாதமாக பே கமிஷனை அமுல்படுத்த மாட்டேன்னு ஏன் சொன்னீங்க லீவ் சரன்ற கூட ஏன் நிறுத்துனீங்க அப்பாவி போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு அறுபத்தெட்டு மாசமா ஏன் நிறுத்தி வச்சிங்கன்னு நீங்க சொல்லுங்க சிவசங்கர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் உங்க கேள்வி எல்லாம் அவங்கதான் தான் பதில் சொன்னோம் அதிமுக ஆட்சி காலத்துல

ஒரு மனித உரிமை மீறலில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்றார் அதுல உங்களுடைய முன்னாள் அமைச்சர் அவருக்கு ஆதரவாக இருந்தார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் போய் சார்